சாட்டை பார்வையாளர்களுக்கு வணக்கம். பாஜகவோட மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா சைதாப்பட்ட நீதிமன்றத்தில் திமுகவோட அமைப்பு செயலாளர் இருக்காரு பார்த்தீங்களா, ஆர் எஸ் பாரதி, அவர் மேல ஒரு வழக்கு தொடுத்திருக்காரு. என்ன வழக்கு? என்ன வழக்குன்னு பார்த்தீங்கன்னா, கள்ளச்சாரம் எங்காச்சினா பத்தியில கள்ளக்குறிச்சியில அந்த கும்பலுக்கும் அண்ணாமலைக்கும் தொடர்பு உள்ளதா அவர் பேசியிருக்காரு ஆர் எஸ் பாரதி. பா, இவருக்கு தொடர்பு இருக்குதுன்னு ஆர் எஸ் பாரதி பேசியிருக்காரு. அதை தொடர்ந்து தான் வழக்கு தொடுத்திருக்காரு. வழக்கு தொடுத்தது மட்டும் இல்ல, 1 கோடி ரூபா நஷ்டீடும் கேட்டிருக்காரு. 1 கோடி? ஏற்கனவே திமுக ஆட்சி 10 லட்சம் கொடுப்பதை வந்து என்ன சொல்றாங்கன்னா, கள்ளச்சாராயத்துக்கு இதை ஊக்குவிக்கிறது மாதிரி இருக்கு, அதனால இதை கொடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி பொதுமக்கள் மீடியாவில் எல்லாம் சொல்றாங்க. இப்ப இதுவும் கள்ளச்சாராயத்துக்கு ஆதரவா கொடுக்கற மாதிரி தானே இருக்கு இந்த 1 கோடியும். அதெல்லாம் இந்த 1 கோடி வருதான் தெரியல, அது வரும்போது பார்க்க, விசாரணை முடிஞ்சதான் தெரியும் வருதான்னுட்டு. இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் பல மோதல்கள் வந்திருக்கு. என்னன்னா, அண்ணாமலை வந்து கட்சி மாநில தலைவராக வந்ததுக்கு அப்புறம் அண்ணாமலை வந்து சின்ன பையன், அண்ணாமலைக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருந்தாரு. அதுக்கு அண்ணாமலை இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் சின்ன பையன் தான், இந்த சின்ன பையன் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காரு. அப்போ இந்த சின்ன பையன் இன்னொரு இடத்துலையும் சண்டை போட்டிருக்காரு. அதாவது காங்கிரஸோடைய மாநில தலைவரான செல்வ பெருந்தகை என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ ஐபிஎஸ்ஸா, நீலாம் ஒரு படித்தவனா அப்படின்ற மாதிரி உரிமையில் பேசியிருக்கிறாரு. எப்போவுமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ரவுடிகளை எட்ட தான் வச்சு பார்ப்பாங்க, நீ எப்படி கிட்ட வச்சு பார்த்துருக்க அப்படின்ற மாதிரி அவர் அது ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு. அதுக்கு இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, திருநெல்வேலியில் காங்கிரஸோட கட்சி அலுவலகத்துக்கும் வெளியே பார்த்தீங்கன்னா அண்ணாமலையோட உருவப்படத்தை வச்சு எரிச்சிருக்காங்க. காவல்துறை அதை அணைச்சி அந்த உருவப்படத்தை எடுத்துட்டு போய் காவல் வண்டியில் ஏற்றிருக்காங்க. இப்போ அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, செல்வ பெருந்தகை தான் வந்து ஒரு ரவுடி கும்பலை இயக்கிட்டு இருந்தாரு, அவர் மேலதான் 3 குண்டாஸ் இருந்தது, அதனால வந்து அவருக்கு தெரியும் ரவுடி யாரு அப்படின்றது அவருக்கு தெரியும். ரவுடி கும்பல இருந்து வந்ததுதான் அவருன்னு சொல்லியிருக்காரு அண்ணாமலை. அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அதனால இவங்க ரெண்டு பேருக்கும் போயிட்டு பெரும் மோதலாயிட்டு இருக்குது. இப்போ அதை தொடர்ந்து வந்து விக்கிரவாண்டியில தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு. அந்த தேர்தலை வந்து 3 முனை போட்டியாக தான் இன்னைக்கு நம்ம எல்லாருமே பார்க்குறோம். தமிழ்நாடே உற்று நோக்கிற தேர்தலாக இருக்கு. இந்த தேர்தலில் எப்போவுமே வந்து ஒரு தேர்தல் வந்து நடந்துச்சுன்னா அது ஒழுங்குமுறை அமைப்பாங்க. ஒரு முதியோர்கள் வந்து வாக்கு செலுத்துகிற மாதிரியும், ஒரு மாற்றுத்திறனாளிகள் வந்து வாக்கு செலுத்துகிற மாதிரியும், இளைஞர்கள் வாக்கு செலுத்துகிற மாதிரியும், எல்லாருமே வந்து வாக்கு செலுத்துகிற மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த தேர்தலில் வந்து அந்த வசதிகள் இருக்கா அப்படின்றது தெரியல. நிறைய முதியோர்கள் வந்து மாற்றுத்திறனாளிகள் வந்து வாக்கு செலுத்த ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வாக்கு செலுத்த வந்த ஒரு பொம்பளையே கத்தி எடுத்து குத்த போயிருக்காங்க. கத்தி எடுத்து குத்துறதாவும் சொல்றாங்க. நீங்க என்னன்னா அடிப்படை வசதியெல்லாம் செஞ்சு தரலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா இங்க அடிப்படை வசதியும் இல்ல. அப்போ நீங்க வந்து இத மாதிரி குத்திட்டாங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல, அப்போ ஒரு ஓட்டு போட வந்த ஒரு பெண்ணை ஒரு நபர் என்ன பண்ணியிருக்காரு, கத்தியால் குத்திருக்காரு. அப்போ கண்டிப்பா ஒரு தேர்தல் நடக்குதுன்னா அங்கே எப்படியும் ஒரு 10 காவலாளர்கள் இருப்பாங்க. அப்போ அந்த 10 காவலாளர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றத, காவலாளர்கள் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. தேர்தல் ஆணையம், ஒரு தேர்தல் நடக்குன்னு அதை கண்காணிப்புல வைக்கிறது யாரு? தேர்தல் ஆணையத்தோட பொறுப்பு. தேர்தல் ஆணையமே இங்க இல்லைன்னு சொல்லிட்டு நான் சொல்லல, பாமகவோட வேட்பாளர் சி அன்புமணி அவர்கள் சொல்றாரு. தேர்தல் ஆணையம் வந்து ஊமையா இருக்குது, தேர்தல் ஆணையத்தை விக்கிரவாண்டியில பார்க்க முடியல, ஓட்டுக்கு 6000 கொடுக்குறாங்க, இதெல்லாம் வந்து தேர்தல் ஆணையம் கண்டுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இப்ப பல பேர் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறது முன்னாடி, இங்க வந்து ஏற்கனவே சில தமிழ்நாட்டில் வந்து சட்ட ஒழுங்கு சீர்கட்டுக்கிட்டு இருந்தது. இப்ப தேர்தல் நடக்கும்பொழுதே காவலாளர்கள் இருக்கும்பொழுதே தேர்தல் ஆணையம் இருக்கு, தேர்தல் ஆணையம் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு அமைப்பு அங்கே இருக்கு, அப்படி இருந்தும் ஒரு நபரை வந்து கத்தியால குத்திட்டாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு சட்ட ஒழுங்க சீர்கட்ட கொண்டுட்டு போகுது? சீரழிஞ்சு தான் போகுது. ஏன்னா இது இல்லைங்க, ஒரு பெண் வந்து பேட்டி கொடுக்குறாங்க, 2000 ரூபாய் கொடுத்துருக்காங்களா திமுக சார்பா ஓட்டுக்கு. இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, பாமகவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. திமுக காசு கொடுத்தாங்க 2000 வீடு தேடி வந்து, நீ பாமகவுக்கு போட்டல என் காசை எடுத்து வை, நாங்க கேமரா வச்சு பாக்குறோம் சொல்லி எங்களை வந்து வீட்டுல வந்து மிரட்டுறாங்க. அவங்க நீ எங்க போறியோ போய், எந்த ஸ்டேஷன் போறியோ போன்னு சொல்றாங்க. குப்பத்துல இருந்து எங்களை என்ன பண்றவங்க, எனக்கு பயமா இருக்கு, பட்டா கிடைக்காத சொல்லி அதை ஒண்ணு சொல்லி மிரட்டின்னு இருக்காங்க. கொல்ல பாக்குறாங்க, மிரட்டுறாங்க, காசை கேட்டு மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. பாமகவோட வேட்பாளர் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஜெயிச்சிட்டோம், அதாவது வாக்கு செலுத்திக்கிட்டு இருக்கும்பொழுதே இன்னும் வாக்கு எண்ணல, ஜெயிச்சுதான் பண்ண முடியும், அதுக்குள்ளவே நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப திமுகவை சார்ந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே இங்க நாங்க தான் இருந்தோம், அதே மாதிரி திரும்பவும் நாங்க தான் வருவோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. இப்ப அது மட்டும் இல்லாம அன்னியூர் சிவா என்ன சொல்றாருன்னா, வாய்ப்பு எப்படி இருக்குதா நீங்க பாக்குறீங்க அப்படிங்கும்போது, அதாவது யாரு ஜெயிப்பாங்க இதை எப்படி பாக்குறீங்கன்னு கேட்கும்போது,
நிக்கிற கூட்டத்தெல்லாம் பாருங்க, இந்த கூட்டம்லாம் ஆர்வமா போறத பார்த்தா தெரியலீங்களா, எங்களுதான் ஓட்டு போட போறாங்க அப்படின்னு சொல்லிருக்காரு அன்னியூர் சிவா. இப்ப நாம் தமிழர் கட்சியோடைய அபிநயா என்ன சொல்றாங்கன்னா, இந்த நீங்க ஒவ்வொரு வாக்கையும் நீங்க என்ன பண்றீங்கன்னா, அடுத்த தலைமுறையை நினைச்சு நீங்க அந்த வாக்கு செலுத்துங்க. அப்போ நாங்க வந்து நீங்க எங்களுக்கு வாக்கு செலுத்தினீங்கன்னா அந்த பகுதியில உள்ள டாஸ்மார்க் கடையை நாங்க வந்து முற்றிலுமா அகற்றப்படுவோம் அப்படின்ற மாதிரி உறுதியான ஒரு எத்தனையோ முறை வந்து தேர்தலில் நீங்க யாராருக்கோ வாக்கு செலுத்துறீங்க, இந்த முறை நீங்க ஒரு வருங்கால தலைமுறை பிள்ளைகளுக்கு வாக்கு செலுத்துங்க அப்படின்னு சொல்லி முன் வச்சிருக்காங்க. அதை முன் வச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து நம்ம ஐயா சந்திரபாபு நாயுடு என்ன பண்ணியிருக்காருன்னா, 100,000 கோடி கடன் கேட்டிருக்காரு, பட்ஜெட் நிதியா கேட்டிருக்காரு மோடி கிட்ட. ஆமா, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி டெல்லிக்கு போயிருந்தாரு. டெல்லிக்கு போயிருந்தாரு. இதுக்கு அப்புறம் என்ன பண்றாருன்னா, 100,000 கோடி வந்து எனக்கு நிதி தரும் மாதிரி கேட்டிருக்காரு. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு கேட்கும்போது என்ன சொல்றாருன்னா, 15,000 கோடி வந்து அமராவதியை மேம்படுத்துறதுக்கும், 100,000 கோடி வந்து புனரமைப்பு திட்டத்துக்கும் கேட்டிருக்காரு சந்திரபாபு நாயுடு அவர்கள். இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்தில் உள்ளவங்களும் முதலமைச்சர்களும் கேட்குறாங்களா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியல. மெயினாக வந்து சந்திரபாபு நாயுடு அவர் கேட்டார்னா கண்டிப்பாக நம்ம பிரதமர் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா அந்த முருக கட்டாயத்தான் இருக்காரு, கூட்டணி விட்டு போடாருன்னா ஆட்சி உடஞ்சிரும், பிரதமர் சீட்டு காலி ஆகிடும், அப்புறம் ராகுல் காந்தி வரை எப்போ எப்படின்னு இருக்காரு. அதனால வந்து கண்டிப்பாக கொடுக்கறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஏன்னா சோசியல் மீடியாவில் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். கொடுக்குற மாதிரி இருந்தா எல்லாத்தையும் கொடுக்கணுங்க. ஏன்னா இப்போ சந்திரபாபு நாயுடால நீங்கள் ஆட்சி அமைச்சாலுமே எல்லா மாநிலத்தை ஒருங்கிணைச்சு தானே நீங்கள் இன்னைக்கு பிரதமராக இருக்கீங்க. அப்படி இருக்க சூழ்நிலை நீங்கள் எல்லாத்துக்கும் கொஞ்சம் உதவி பண்ண நல்லா இருக்கும். இப்போ அடுத்து செந்தில் பாலாஜியோடைய ஜாமீன் மனு கடைசி தேதியாக வந்து 12ஆம் தேதி, அதோட அவர் வெளியே வருவாரா இல்ல உள்ளதான் இருப்பாரா அப்படின்ற ஜாமீன் வந்து வழங்கலாமா என்னன்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை தான் சொல்லுவாங்க, தீர்ப்பு சொல்ல போறாங்க. அதுதான் வந்து கடைசி நாளும் கூட, அதுக்கப்புறம் அது போகாதான். ஆனா அண்ணன் என்ன பண்றாருன்னா, ஒரு சிறைக்குள்ளேயே ஒரு கைதியை எப்படி வச்சிருப்பாங்க அப்படின்னா, அவங்களுக்குன்னு ஒரு தனி சிறை, அவங்களுக்குன்னு ஒரு தனி அறை, கழிவறை எல்லாமே அதுக்குள்ளேயே இருக்கும். ஒரு சிறைவாசி எப்படி இருப்பானோ அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனா அண்ணா அப்படி இல்லை. அண்ணன் எப்படி இருக்காருன்னா, வாழ்ந்துட்டு இருக்கிறாரு, 6 மணிக்கு மேல வாக்கிங் போறாரு, ஒரு மற்றொரு நபர்கிட்ட தொலைபேசியில பேசுறாரு. ஒரு சாதாரண கைதிக்கும் அண்ணனுக்கும் மாறுபாடு. அவரு வந்து டாக்ஸ் கட்டுறாருங்க, எவ்வளவு பணம் வாங்கியிருப்பாரு, எவ்வளவு பாத்துருப்பாரு, டாக்ஸ் கட்டுறாரு. அப்ப டாக்ஸ் கட்டுறவங்க தனியா தானே கொஞ்சம் சொகுசா தானே இருக்கும். அது மாதிரி பாதுகாக்கிறாங்க. இதை நம்ம சொல்லல. இப்ப இதை யார் நம்ம கிட்ட சொல்றாங்க அப்படின்னா, பிரபல யூடியூப் சேனலுடைய சவுக்கு சங்கர், அவரு சிறை உள்ள இருக்காரு. என்ன சொல்றாரு, இந்த மாதிரி அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து சொகுசா வாழ்றாரு, ஒரு சாதாரண கைதி மாதிரி இல்ல, அவருக்கு சிறப்பு சலுகை எல்லாம் உள்ள வழங்கப்படுது. சவுக்கு சங்கருடைய வழக்கறிஞர் தான் இதை வெளியில வந்து பத்திரிகையாளர் சந்திப்புல இதை நம்ம கிட்ட சொல்றாரு. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா, மதுரை மாவட்டத்துல கப்பலூர்ன்ற ஒரு ஊர்ல சுங்கச்சாவடி அமைச்சிருக்காங்க. போராட்டத்தை தொடர்ந்து பாத்தீங்கன்னா, ஜேசிபி உள்ள கொண்டு வந்திருக்காங்க பொதுமக்கள். பொதுமக்களே அதை இடிக்கிறதுக்கு முடிவு பண்ண, இடிக்கிறதுக்கு முடிவு பண்ணி கொண்டு வரும்போது அப்ப என்ன பண்றாங்க, அதிமுக தலையிட்டு நாங்க வந்து உங்களுக்கு ஆதரவு தரோம், நாங்க வந்து உங்களோட கோரிக்கை ஏற்று நாங்க போராட்டத்துக்கு நாங்க முன்னெடுத்து செய்யறோம்னு சொல்லிட்டு அதிமுக தரப்பு வந்திருக்காங்க. காவல்துறை என்ன பண்ணிருக்குன்னா, ஒரு அடக்குமுறையை அவங்க மேல ஏவி அதிமுகவை மொத்தமா உள்ள அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதாவது காவல் நிலையத்துக்கு அழைச்சு போயிருக்காங்க. கண்டிப்பா அவங்களுடைய ஒரு ஒழுங்கான வேலையை பாக்குறாங்களா அப்படின்னா அது கேள்விக்குறியா தான் இருக்கு. அதான் நீங்க சொல்ற மாதிரி போராட்டங்கிறது, போராட்டம் ஒரு ஜனநாயக உரிமை, ஒரு கடமை. கடைசி கட்டத்துல அவன் எங்க போவான், போராட்டத்தை தான் போவான். ஒரு மக்களுடைய இறுதி கட்டமா என்னன்னா, அவனோட குரலை வெளியே தெரிவிக்கிறதுக்காக அவன் போராடுறான். அப்ப அந்த போராடுறதுக்கு கூட ஒடுக்குமுறை இருக்கு அப்படின்னா, இது அப்ப ஜனநாயக நாடா அப்படின்றது நமக்கு அது கேள்விக்குறியா தான் இருக்கு. சுங்கச்சாவடிங்க 10 கிலோமீட்டருக்கு ஒண்ணு இருக்க கூடாதுங்க, இதுதான் வந்து ரூலு. நம்ம வந்து அந்த காலத்துல எப்படி வந்து வரி கட்டிக்கிட்டு இருந்தோமோ, சில டைலாக் வரும், எதற்கு கட்ட வேண்டும் வரி, சுங்கச்சாவடி அமைச்சு ஒரு 60 கிலோமீட்டர்ல நம்ம கிட்ட கப்பம் வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம கப்பம் இப்ப 60 இருக்குது, 5 கிலோமீட்டர் ஒண்ணு வச்சிருக்காங்க. 5 கிலோமீட்டர் ஒண்ணுலாம் இருக்கா? அது இதுக்கு முன்னாடி வந்து சுங்கச்சாவடியை வந்து இருக்கவே கூடாதுன்றது நம்ம வேல்முருகன் அண்ணா வந்து அதை தீவிரமாக எதிர்த்தாரு. சுங்கச்சாவடின்ற ஒன்று இருக்கணும்னு வச்சிங்க, ஆனால் அது எதுக்காகனா, யாரும் வந்து அந்த எல்லையை கடந்து போகாத அளவுக்கு ஒரு பாதுகாப்பு தான் இருக்கணும். ஆனால் இன்னைக்கு நிலமையில பார்த்தா அது ரொம்ப மோசமாக, வெறும் கட்டண வசூல மட்டும்தான் அது நோக்கி போயிட்டு இருக்குது. சாலை பராமரிப்புக்காக தான் அந்த சுங்கச்சாவடி அப்படின்றத ஒன்று கொண்டு வராங்க. ஆனால் உண்மையாகவே சாலை பராமரிப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுவும் நமக்கு கேள்விக்குறியா தான் இருக்கு. சாலையே ஒழுங்கா இல்லைங்க, அப்புறம் எங்க உங்களுக்கு சுங்கச்சாவடி? அது இன்னொன்னு, அரசாங்க கட்டுப்பாட்டுல இருந்தாலும் பரவாயில்ல, அதையும் தனியார்ட்ட தாராவத்து கொடுத்துட்டாங்க. அவன் ஒரு பக்கம் இவ்வளவுதான் வசூல், இவ்வளவுதான் நீ கட்டினாதான் இதை தாண்ட முடியும் அப்படின்னு சொல்லும் போது, அப்ப இதனால எத்தனையோ தொழில் பண்றவங்க, வாகன ஓட்டிகள்லாம் பயங்கரமா பாதிக்கப்படுறாங்க.
ஏன்னா அவங்க வந்து அவங்க ஓட்டி சம்பாதிக்க காசை விட இதுல கட்டுற காசு முக்கால்வாசி போயிடுது. அப்புறம் அவன் மீதி எங்க டீசல் போறது, எங்க இந்த வருமானம் வருது? இது போன்ற தினம் தினம் நம்ம பல செய்திகளோட மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ.